84 லட்சம் உயிரினங்கள் சொல்லும்போது நிலத்துல வாழற 21 லட்சம் உயிரினங்கள் வறக்கிறது எல்லாம் சேர்த்து, நீர்ல வாழற 21 லட்சம் உயிரினங்கள், அப்புறம் இந்த நுண்கிருமிகள் அது ஒரு 21 லட்சம், அதுக்கப்புறம் இந்த தாவரங்கள் இந்த பிளான்ஸ் அது ஒரு 21 லட்சம். இந்த 84 லட்சம் உயிரினங்களோட இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆனால் நம்ம இப்போ ஒரு பாதியை கூட நம்ம விட்டு வைக்காம நம்ம ரொம்ப இது எல்லாத்தையும் அழிச்சதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஹோமோ சேபியன்ஸ்ன்ற நம்ம மனிதர்கள் தான், ஹியூமன்ஸ் தான். இப்போ இந்த படத்தில் காட்டுறதோட பாஸ்ட் பார்த்தோம்னா இந்த இங்கிலாந்து ராஜ குடும்பத்தில் இருக்கிற இந்த ஜார்ஜ், இப்போ கூட பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குழந்தை கூட ஜார்ஜ் தான். இந்த ஜார்ஜ் இந்த இவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் அவங்க இந்தியாவுக்கு வந்து செஞ்ச விதங்கள்லாம், இந்த உயிரினங்கள் இந்த காட்டுக்கு போய் இந்த அனிமல்ஸ் வேட்டையாடுறது அவங்க ஒரு பெரிய இதாக வச்சுருந்தாங்க. முக்கியமாக புலிகளையும் யானைகளையும் அவங்க அரிய வகை பாம்புகள் புலிகள் யானைகள்லாம் இந்தியாவில் தான் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் கொண்டு தீர்த்தது இந்த ஜார்ஜ், இந்த இங்கிலாந்து அரசர்கள் தான். இதே மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு குரூப்பாக வந்து ஒத்தராக போய் வேட்டையாடுறது இல்லாமல் ஒரு 30 பேர், அதுவும் இந்தியாவில் வேட்டையில் சிறப்பான ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வேட்டையாட விட்டுட்டு இவங்க அதுக்கு பேர் சம்பாதிச்சுக்கிற அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் காட்டினது வந்து ஒரு ஃபோட்டோ கிடையாது, அது மாதிரி ஒரு 1000 ஃபோட்டோ வரலாறுல இருக்கு. அந்த வரலாறுல இப்போ நீங்கள் எஸ்ராமிக்ஷன் புத்தகங்களையோ மற்ற புத்தகங்களையோ எடுத்து படிக்கும்போது இந்த இதெல்லாம் தெரியும். ஒரு புலிகள் அப்படியே போட்டு அந்த புலிகள் மேல கால் வச்சு ரொம்ப ஒரு கம்பீரமாக போஸ் கொடுக்குற மாதிரி, அந்த ஜார்ஜ் மன்னன் போஸ் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க பிரிட்டிஷ் மியூசியம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக நடந்துட்டுருக்கோம். ஒரு காலத்தில் ஒலிம்பிக்ஸில் வந்து டபுள் ட்ராம்ப் ஈவெண்ட்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அந்த டபுள் ட்ராம்ப் ஈவெண்ட்டில் இப்போ வந்து அந்த சாஸ்தர் பறக்க விடுவாங்க, அதை சுடணும். ஃபஸ்ட்டு இங்கே சுடணும், அப்புறம் இன்னொரு இங்கேருந்து ஒன்று பறக்கும், இங்கேருந்து ஒன்று பறக்கும், இப்படி ஃபஸ்ட்டு சுட்டு அப்புறம் அதையும் சுடணும். இப்படி கண்டினியூஸாக சுடுறவங்க தான் கோல்டு சில்வர் பிரான்ஸ் ஜெயிக்கணும். இந்த சாஸ்தருக்கு முன்னாடி புறாக்கள் பறக்கும், இந்த பக்கம் ஒரு புறா பறக்கும் அதை சுடணும், அப்புறம் அந்த பக்கம் ஒரு புறா பறக்கும் அதை சுடணும். இவ்வளோ கொடுமையாக தான் மனிதர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போராட்டங்கள்லாம் நடந்து நடந்து தான் இந்த இந்த ஒலிம்பிக்ஸில் இந்த புறாக்களுக்கு பதிலாக சாஸ்தர் பறந்து அதை சொல்லணும். இந்த ராஜவசன் ஒரு அந்த ஈவெண்ட்டில் தான் பதக்கம் வாங்குறாரு இந்தியாவுக்கு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கு. ஸோ இவ்வளோ கொடுமையாக தான் நம்ம மற்ற மிருகங்களையும் தாவரங்களையும் நடத்திட்டுருக்கோம். சர்வேவில்லாத ஃபிட்னஸ்லாம் பேசலாம், வேட்டைக்கு இப்போ பத்த காலத்தில் நம்ம ராஜாங்கள்லாம் ஒரு ஒரு முறையோடு தான் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இப்போ புலி புற்கள்லாம் அதிகமாகச்சுன்னா மான்கள் அதிகப்படுத்துறது, மான்கள் அதிகமாகச்சுன்னா புலிகள் அதிகப்படுத்துறது, புலிகள் அதிகமாகச்சுன்னா போய் வேட்டையாடி அவர்களுக்கு கொண்டு எல்லாத்தையும் வந்து ஈகோ சிஸ்டமை சமன் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ராஜாக்கள் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச வெப்பன்ஸ் இதெல்லாம் வச்சு நேராக போய் சுட்டுடலாம் அப்படின்ற மாதிரி புலியெல்லாம் போய் சுடுறது இதெல்லாம் பண்ணும்போது தன்னுடைய நம்மளோட ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் மனிதர்கள். அது இந்த ராஜாக்கள்லாம் இங்கிருந்தே ஒரு டைலாக் இருக்குது, பவர் வந்து உங்களை வந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆஃப் டிசன்சி ஆக்குது அப்படின்னு அந்த பெண் கத்துறது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. உண்மைதான், அது ஒரு பவர் கிடைச்சோன்னா நம்ம என்ன செய்ய பார்க்குறோம், எதையாவது சாதிச்சு எதாவது கொன்ன பார்க்குறோம், கன் வாங்க பார்க்குறாங்க நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஒரு கன் வச்சிருக்காங்க. எதுக்கு நேக்கர்ல சும்மா அமெரிக்காவில் 96% கன் வச்சிருக்காங்க, இந்தியாவில் 6% தான் கன் வச்சிருக்காங்க. அந்த கன் கல்ச்சரை அவங்களால குறைக்கவும் இல்லை, அதுக்கு ஸ்கூல்லாம் போய் சுடுற இதெல்லாம் நிறைய நியூஸ் வருது. ஸோ இது மனிதர்களை சொல்ல தர மிருகங்கள்கிட்ட நம்ம இன்னும் அக்கிரமமாகவும் இன்னும் உக்கிரமாகவும் தான் நடந்துருக்கோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன 84 லட்சம் உயிரினங்கள் படைக்கப்பட்டது, இதில் அந்த இன்செக்ட்ஸ் இதெல்லாம் காட்டுறது இன்னும் சூப்பர் அருமையான விஷயம். அந்த கொல்றதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி தாண்டி இந்த படங்களுக்கு வரும்போது இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்பவே அந்த எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷார்ட்ஸு அந்த ஏரியல் ஷார்ட்ஸ்லாம் ரொம்பவே அருமையாக காட்டப்பட்டது. அந்த சீசன் மாறுறது, அந்த ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அந்த கார் எடுத்துகிட்டு வரான் இந்த டிசம்பர்லேருந்து, அப்புறம் அந்த மார்ச்சுக்கு வந்துடுது ஹண்டிங் சீசனோட, அந்த சீசனும் மாறுது ஜூனு, அந்த மட்டோகா ப்ராமிஸ் பண்ணுற ஆகஸ்ட்டில் அந்த பார்ட்டி, ஸோ ஆகஸ்ட் வருது அந்த பார்ட்டிக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி காட்டுறதுலாம் இருக்குது. அந்த ஜூன் வந்தோடனே அந்த பசுமையான இதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ அந்த ஐடி ஸ்பெஷலிஸ்ட் கார் எடுத்துகிட்டு வரான், கார் எடுத்துகிட்டு வந்து காரில் ஒரு நல்ல சாதாரண பிரேக் இல்லை, சடன் பிரேக் அடிக்கிறான், இந்த புழுதி பறக்குது. அது அந்த டைரக்டர் அந்த சீசன் மாறுறதை குளிர்காலத்துலேருந்து பனிக்காலத்துலேருந்து சீசன் மாறிடுச்சு. அடுத்த இப்போ நம்ம ஊரில் தான் வந்து நவம்பரில் மட்டும் மழை பெய்யும், வரல மற்ற ஊரில் தான் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டேலைட் சேவிங்ஸ் டைம் இருக்குது இந்த இதெல்லாம். ஸோ அந்த இதெல்லாத்தையும் ரொம்பவே அழகாக டேரக்டர் கேப்சர் பண்ணுவார், ரொம்பவே டெக்னிக்கலி பிரில்லியன்ட். இது முக்கியமாக இந்த உயிரினங்கள் இதெல்லாம் பற்றி ரொம்பவே அருமையான படம் இது. நம்ம ஊரில் கூட இப்போ கேஎஃப்சி இதெல்லாம் போய் சாப்பிட்றோம்,
அந்த கேஎஃப்சியில் அந்த சிக்கனை இப்படி பிடிச்சி ஒரு நம்ம கோயம்பேட்டில் முட்டைக்கோசை எடுத்து இப்படி ஒரு கையில் இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டுற மாதிரி சிக்கனை இப்படி பிடிச்சி இப்படி வெட்டுறாங்க. கென்டக்கி அந்த ஃப்ரைட் சிக்கன் 30-120 நாளில் இயற்கையாக வளர வேண்டிய ஒரு கோழி 37 நாளில் வளருது. அதை தான் நம்ம சாப்பிட்றோம். நமக்கு அப்போ அதில் எவ்வளோ ஒரு 200 கெமிக்கலில் தொழில் நமக்கு நம்மளால் நம்ம அந்த கோழியை சாப்பிட்டு ஜீர்ணிக்கிறோம். அது நமக்கு ஒத்துக்காத விஷயங்கள். அது ஸோ இந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த கேஎஃப்சிலாம் நீங்கள் நாங்கள் சாப்பிட்றது உங்கள் அவங்கவுங்க இஷ்டம்தான். ஆனால் நல்ல ஒரு இப்போ நம்ம முனியாண்டி வளர்ச்சிலாம் காணா போயிடுச்சு. இந்த கேஎஃப்சியில் போய் நம்ம சாப்பிட்றது அந்த ஒரு முருள் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு அது உள்ள அதை உருவாக்குறது எப்படின்னா இப்படி பிடிச்சி இப்படி வெட்டுறாங்க கோழி. அது 37 நாளில் வளர்ந்த ஒரு கோழி. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம தான் அந்த கஸ்டமர். நம்ம தான் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம நம்மளுக்காக தான் அது கொல்லப்படுது. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம இப்போ திருவள்ளுவர் கூட இப்போ ஒரு புல்லால் உள்ளாமையில் ஒரு 10 குரல் இருக்குன்னா சும்மா போர் அடிக்கிறதுக்காக இருக்குது இல்லையா. ஒரு ஒரு உயிரினத்தையும் ஒரு ஒரு உயிரினமும் ஒரு ஒரு உயிரினத்தை சார்ந்து தான் இருக்குது. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை கொல்றதுக்கான அதிகாரம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒரு காளை மாடோ ஒரு விவசாயத்துக்கு உதவுது, ஜல்லிக்கட்டு இல்லாத்துக்கு கழுதைக்கும் தேவை இருக்குது, ஒரு குதிரைக்கும் தேவை இருக்குது, நமக்கு உதவுது, குதிரை மாதிரி வேகமாக ஓட முடியாது. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஒரு ஒரு உயிரினமும் அதே மாதிரி ஒரு புலின்றது புல்ல தின்னாது, கண்டிப்பாக அது மானதாக வேட்டையாடும், அதோட தேவை இருக்குது. ஆனால் இந்த அரசர்கள் அதெல்லாம் கரெக்டாக ஈகோசிஸ்டமை பாதுகாத்து வந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு வெப்பன்ஸ் அதிகமாக கிடைக்க எதை வேணால் சுடலாம் அப்படின்னா. இப்போ நீங்கள் இது இந்த அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த ஃபோட்டோ சும்மா சாதாரண ஒரு ஃபோட்டோவை நான் பார்க்கல. அந்த அந்த நாய்களையும் அந்த பொண்ணு பெண்ணோட நாய்களையும் கொண்டுட்டாங்க, மற்ற போர் அந்த காட்டு பன்றிகள் உல்ஃப் அதையும் கொண்டுட்டாங்க. பட் ஆனால் அது மாதிரி ஒரு 1000 ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இங்கிலாந்து அரசர்கள் ஜார்ஜ் வில்லியம், இந்த வில்லியம் எல்லா வில்லியமும் இந்தியாவுக்கு வந்து அவங்க பண்ண விஷயம்லாம் இதான். ரொம்ப பெருமை. இதை இதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி போய் மியூசியமில் வச்சு நானும் ஒரு பீரன், அவர் ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு போய் அவர் யானையை ஒரு மாதிரி சுற்றி வளைச்சு கொன்றத நானும் ஒரு வீரன் காட்டுறதுக்காக மியூசியமில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அக்கிரமங்கள்லாம் அந்த இங்கிலாந்து அரச குடும்பத்து மேலே தான் எனக்கு சுத்தமாக மதிப்பே கிடையாது. அவங்கெல்லாம் ஆரம்பித்து வச்சது தான் இதெல்லாம். யானையும் இப்போ சேவ் த டயர் கேம்பெயின், டைகர் கேம்பெயின்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். 3000 டைகர்கள் தான் இருக்குது. யானை ரெண்டே ரெண்டு கண்டத்தில் தான் இருக்குது, ஒன்று ஆப்பிரிக்கா ஒன்று ஏஷியா. ஆஸ்திரேலியாவில் கிடையாது, யூரோப்பில் கிடையாது. இதெல்லாம் புலிகளும் அதே மாதிரி தான். சேர்ந்த டைகர் வந்து 3000 டைகர் இருந்தபோது கவர்மெண்ட் முழிச்சுக்கிட்டு நடத்தின ஒரு விஷயம். இதெல்லாம் நடத்துறது இந்த புலிகளை கொண்டதுக்காகவே இந்த இங்கிலாந்து மன்னர்கள்லாம் வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த உயிரினங்களை பற்றி இது இந்த படம் ரொம்பவே அருமையான படம். சாருக்கு ரொம்பவே அருமையான படம். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு சூப்பர் படம் செலக்ட் பண்ணதுக்காக யார் செலக்ட் பண்ணிக்கோங்களோ அவங்களுக்கு 1000 பேசும்போது அவர் அனிமல்ஸ் ஸோ அது பிகெஸ்ட் ஃப்ராடு. ஓகே, செகண்ட் டைமில் கூட போய் இங்கே மேலே போய் அவன் அந்த பேரு மேலே நின்றுட்டு ஸ்பீச் கொடுக்கும்போது கூட அவங்க போய் அட்டாக். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அஸ்ட்ராலஜிலாம் நம்பிக்கை இல்லை.
பட் போலண்டில் அவன் என்ன சொல்கிறான்டா, நாங்கள் அஸ்ட்ராலஜியில் டேட் ஆஃப் பர்த்து இது பண்ணும்போது டேட் ஆஃப் டெத்து கூட நாங்கள் குறித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால அவங்க அங்கங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்டு கடைசியில் யாரும் இன்ஸ்பெக்டர் யாரும் கூட அவன் கேட்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டு அந்த லேடி பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் இதுலேயும் கூட நீங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேயர் வைஃப், நீங்கள் யாரும் தப்பு இருந்த சொல்ல மேயர் வைஃப் அவன் ஏன் அப்படி அவ்வளோ கொடுமைப்படுத்தினாருன்னு எனக்கு புரியல. அவள் எதனா நியூரோட்டிக் அப்படின்னா பேசுகிறான். அவள் ஹஸ்பண்ட் எவ்வளோ கொடுமை கொடுத்து தொந்தரவு பண்ணால் கூட ஒய்ஃபை ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒய்ஃபை என்கொயர் பண்ணுற விஷயமே வராது. இவ்வளோ தான் என்கொயர் பண்ணார். இவள் என்ன சொல்கிறான்னா ஹஸ்பண்டை நான் கூப்பிட்டு போய் நான் விட்டுடுவேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பாருங்க கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குது. பாரில் யாரும் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் மேயர்ன்ட்டு நாலு அஸ்டண்ட் வச்சுருப்பான். அவன் கூட்டு போயிருக்கான். ஒரு சினிமேட்டிக் யூஸ்க்காக அவளை அங்கே பண்ணுவோம். நாங்கள் அதை வேறு மாதிரி பார்க்கலாம். என்னன்ட்டு அவள் இந்த மாதிரி ஆளெல்லாம் இது ஆக்சுவலி த்ரில்லர், இது சயின்டிஃபிக் த்ரில்லர். இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் அவள் கொள்கிறான். பட் பர்சனலி அவளுக்கு அவங்க அவளை இம்பார்ட்டண்ட்டு அவங்க அவளை சொந்த நாள் நாய் அந்த சொந்த ஃபோர் டாக்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னா. பட் அவளுக்கு எந்த அனிமல் கொண்டு கூட பிடிக்காது. ஸோ நீங்கள் சொன்னது ஜெயின் ஃபிலாசபி 84 lakhs கிடைக்குமா புக்ஸில்? படிச்சதுதான் வேதத்திலே கூட இருக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஹிந்து ஸ்கிரிப்ட்லயும் இருக்குன்னு சொல்றாரு. இருந்தா பார்க்கணும். That is a botanical venture, botanical and zoological venture. 84 lakhs it can be one over for Kalatha, healthy venture. So, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் அவர் வயசானவர் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு பாம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. லாஸ்ட்ல சினிமேட்டிக்காக யூ கனாட் கில் தி போலீஸ் ஸோ ஈஸி, யூ கனாட் அட்டாக். திஸ் இஸ் நாட் எ ஜேம்ஸ் பாண்ட் ஃபில்ம். பட் இவர் இவர் மேலே ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பையன் என்ன சொல்கிறான், அவனுக்கு சீசர், இன்றைக்கி தான் அந்த வேர்டு எனக்கு புரிஞ்சிச்சு இங்கிலீஷில், எப்படி 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 இல்லையா சீசர் வருது. நான் பொய் சொல்லிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ அவருக்கு தெரியாது ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னு அப்படின்ட்டு யூஆர் நாட் அலோடு இல்லை. You are not technically not allowed to work in a very powerful country like Poland. You are not allowed. You are reject Pandila for health reasons. But adu taandi naanga and the character la paapom and on scissors vandite foreign la not at all allowed. இப்போ நான் ஒரு பையனுக்கு ஒரு சார் ஒரு மலையாளி இருக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறேன். ஜெர்மன்ஸ் நான் தெரிஞ்ச ஒரு மலையாளி இருக்கேன். அப்போ உடனே அவன் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போன அவன் என்ன சொன்னான்ட்டா, ஐ வாண்ட் டு செக் ஹிஸ் டென்னிஸ், ஐ வாண்ட் டு சென்ட் இன் டு த ஹாஸ்பிட்டல். அவ்வளோ இதாக இருப்பான். ஸோ மை ஓன் டாக்டர் நாட் ஹீஸ் டாக்டர் போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒன்றும் வேலை இல்லை இருக்கும்போது அவனுக்கு வேலை ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் அனிமல்ஸ்லாம் இவ்வளோ லவ் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயம்லாம். இப்போது அப்படி பார்க்கும்போது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கொஸ்டின்லாம் வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் நீங்கள் பேசுகிறீங்க.
ஏற்கனவே கொன்ன தொழில் நாங்கெல்லாம் சின்ன வயசுல பார்த்துருக்கிறோம். எங்க நான் கிராமத்துல போறேன், நான் சிட்டில வளர்ந்தவங்க கிராமத்துல போறேன். நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரே அடி அந்த சிக்கல் எடுத்து அப்படியே அடிச்ச ஆடெல்லாம் அப்படியே இதாகிடும். நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். எங்கிட்ட இதில் கடவுள். ஸோ அனிமல்ஸ் ஒரு முக்கியமான ஃபுட் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரைபல்ஸ் எல்லாம் பார்த்தால், அமேசான் ட்ரைபல்ஸ், இந்தோனேஷியன் ட்ரைபல்ஸ், நிறைய ட்ரைபல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் பைத்தானை தான் சாப்பிட்டாங்க. அந்த காலத்து மனிதர்களை எல்லாம் சாப்பிட்டு 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 தான் நாங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு நாங்கள் ஆஃப்டர் 50,000 இயர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ட்ரைபல்ஸ் சொன்னீங்கல்ல, அவங்க தேவையில்லாமல் அவரை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவன் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்க சொல்ற மாதிரி நாட் ஒன்லி ஜார்ஜ் சார் கேட்கலாம், கேள்வி கேளுங்க. நீங்க என்னன்னா கேட்கலாம், நான் முடிச்சிருக்கேன். ஜார்ஜ் கிடையாது சார். நீங்க நான் பழைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. இந்த ஒரு மட்டமான ஊருக்கு ஒரு மகாராஜா இருப்பான், ஏதோ கிராமத்துல அவன் போய் ஷூட் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கொல்லி மேல கால் வச்சுட்டு இருக்காரு. ரியல் ஷூட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லாருங்க. உணவு அப்படிங்கறத தாண்டி தேவைக்கு மீறி அந்த குலைகளை தான் ஃபார் ட்ரைபல்ஸ் 5,000, 20,000, 1,000,000 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு இட் வாஸ் அ ப்ரொடெக்ஷன். பட் தே நெவர் கில் டைகர். ப்ரிமிட்டிவ் பீப்புள் கூட டைகரு லயன் எல்லாம் கொல்லன்ட்டு கொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாரு. எலி சாப்பிட்டாங்க, போர்ச்சுப்பின் சாப்பிட்டாங்க, பைத்தான் சாப்பிட்டாங்க, பேர்ட்ஸ் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவன் எந்த காட்டில் ஃப்ரூட் இல்லை, அவன் சர்வைவ் ஆகும். பட் படம் எக்ஸ்ட்ராடினரி படம். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்துட்டு. இதை எடுத்துகிட்டு போய் ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஜெயின் அசோசியேஷனில் அங்கே போட்டு அவர் ரொம்ப லைக் பண்ணார். உங்களுக்கு ஒரு $1,000,000 முக்கியமான படம். ஈவன் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கு. அண்ட் ஐ திங்க் யூ செலக்டட் ப்ளூ ரே அந்த தேவைக்கும் அந்த ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் பண்றதுக்கும் தான் இவங்க வேட்டையாட போனாங்க. இந்த ராஜாக்கள்லாம் சும்மா போர் அடிக்கிறதுக்காக போல. ஒரு மான்களோட இது அதிகமாயிடுச்சுன்னா புலிகள் அதிகப்படுத்தினாங்க. மான்களோட இது வேட்டையாடு, மான்களை போய் வேட்டையாடுவாங்க. புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா மான்கள்லாம் அழிய ஆரம்பிச்சது. ஸோ அப்ப புலிகள் சாப்பிட்ற விலங்குகள்லாம் பாதுகாக்கணும், புலிகளை வேட்டையாடுறாங்க. இப்படிதான் வேட்டை. அந்த மாதிரி அதே மாதிரி சர்வைவல் அந்த ஃபிட்னஸ் நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி சயின்டிபிக்ல யாரும் வேட்டையாடல சார். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அந்த ஒரு காட்சியில வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த வேட்டையாடின மிருகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப அந்த புகைப்படத்தை வந்து அவங்க ஒரு காட்சி அமைக்கிறாங்க. அதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு
கோபம் வருது. அதாவது இப்போ இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நெய்தலில் மக்கள் இயல்பாகவே வந்து இப்போ மீன் சார்ந்த மீன் அந்த மீனவ சமூகம் இருக்காங்க. அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து ஈடுபடும் போதே இயல்பாகவே இப்போ சைவம்ன்ற ஒரு பிரிவு வந்து தனியாக வந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சைவம் மட்டுமே உண்ணக்கூடியவர்கள் வந்து உயர்ந்தவர்கள் நோய் இல்லைனா வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவங்க வந்து தாழ்ந்தவர்களோ அப்படி வந்து ஒன்று பார்வை வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த படைப்புலேயே எடுத்துட்டிங்கன்னா, அதாவது தேவைக்கு அதிகமாக தேவையே இல்லாமல் சாவடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப சாடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது தான் வந்து சிறப்பான முறையில் வந்து அதை இப்போ பெரிய மார்க்கெட்டிங் பொருள் ஆயிடுச்சு சார். சிக்கன்ன்றாங்க, அந்த சிக்கன்ன்றாங்க, பிராய்லர் சிக்கன்ன்றாங்க. பிராமின் நான் சின்ன வயசு இருந்ததுனால நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால இருக்கு. ஒரு செகண்ட் கேட்குறேன் சார், பக் ஹவுஸ் அது உங்களை வச்சா நீங்க என்ன பண்றீங்க, கொண்டுடுறீங்க இல்ல? இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்ப இதுல வந்து ஹாலோகாஸ்ட்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு. அதாவது அந்த ஜெர்மன் சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த ஹாலோகாஸ்ட்ன்றது அந்த திட்டமிட்ட இனப்படுகொலை. ஆங்கிலத்தில் வந்து அந்த சைடுன்னு முடிகிற எல்லா வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த ஹாலோகாஸ்ட்னு அவர் எதை வந்து சொல்கிறாருன்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து பல தேனீக்கள் இருக்குன்னா ஒரு ஆயிரக்கணக்கான தேனீக்களை வந்து எரிக்கிறத வந்து அவர் ஹாலோகாஸ்ட்னு சொல்கிறார். அது வந்து ஒரு நியாயமான வாதம். இப்போ நம்மளே போகிறோம், நம்ம கடிவரையில் வந்து கும்பலாக வந்து ஒரு எறும்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறோம், அது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான். இப்போ அப்படி அந்த ஒரு கருத்து வந்து சிறப்பான ஒன்று. அதாவது தேவையே இல்லாமல் ஒரு உயிரை கொள்வது. இப்போ நான் அதை உணவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிலையில் நான் சாகடிக்கிறேன். இப்போ நம்மளே வந்து ஒரு காட்டு வழி வாழ்க்கையை நோக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ எப்படி வந்து நிலத்தை திருத்தி வந்து நிலத்தை பண்படுத்தி அந்த உழவுன்ற ஒன்றை உருவாக்க ஆரம்பிக்கும் போதே உயிர் கொள்வது அப்படிங்கிறது வந்து வந்துடுது. தெரிஞ்சு நான் வேணும்னா விவசாயம் பண்ணுறேன், அதில் சைவங்கிற ஒன்றே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது சைவம் இல்லை சைவம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒன்று வந்து உயிரை கொல்லாமையே உணவு உட்கொள்கிறோம் அப்படின்றது கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நிலத்தை பண்படுத்தி மருத நிலமாக இருக்க எல்லாமே அதை நீங்கள் பண்படுத்தி அங்கே இருக்க காடுகளை அழித்து தான் சமன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் அதை பண்ணும்போதே வந்து அந்த இடத்துல பல உயிர்களை அழித்து தான் நம்ம வந்து அந்த உணவே நமக்கு உற்பத்தியாகி வருது. அப்படி இருக்க இல்ல அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம காட்டு வழி வாழ்க்கைன்னு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற மாதிரி இயல்பாவே நம்ம வந்து மிருகங்களை வேட்டையாடியோ இல்ல அந்த உணவுன்ற ஒரு தேவைக்காக ஏதோ ஒன்று கொன்று நம்ம அந்த உணவு உட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்து வந்துடும். அப்போ வந்து அதில் சைவம் அசைவம்ங்கிறத பிரிக்கணுன்ற ஒரு தேவை இல்லை. ஆனால் வந்து ஒரு உயிரை வந்து இப்போ நம்மளும் வந்து இந்த சமூகத்தோட ஒரு அங்கம் தான் இல்லைங்களா. இதில் வந்து இப்போ நம்ம காட்டு வழி வாழ்க்கையை நோக்கி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அப்போ வந்து நம்மளை அழிச்சு கொள்ளக்கூடிய உயிரினங்கள் பல இருக்கும். ஆனால் தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு தேவையே இல்லாமல், இப்போ ஒரு சிங்கம் இருக்குது அந்த இடத்துல தேவையே இல்லாமல் அந்த உணவு அந்த பசின்ற ஒன்று போனதுக்கு அப்புறமேட்டு மானாகட்டும் இல்லை எது பண்ணாலும் அதை சாப்பிடாது. அந்த தேவைக்கு அதிகமாக கொன்று இல்லை பெருமைக்காக ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சித்தரிச்சு காமிச்சிருக்கலாம். அதை தான் வந்து ஒரு மையக்கருவாக பார்க்கலான்றது. இருக்க முடியாது சார், அதை தான் இறந்து போயிடுவோம். வாழ்நிலை இருக்க முடியாது, ஏன்டா அவன் எதான ஒரு குழந்தையாகணும் சாப்பிட்டாகணும் பாப்புலேஷன் பேஸ் ஆகி என்ன பண்ண முடியாது அவனுக்கு ஃபிஷ் நாங்க போய் ஒரு கேள்வி கேட்டோம், நீங்க நான்வெஜ்ஜா ஃபிஷ் சாப்பிடுறீங்களா, அந்த கேள்வி அவரை கேட்டோம். பட் ரொம்ப ஹியூமன் நான் நாவல்
வெரி ஹியூமன். அண்ட் நாங்கள் அனிமல்ஸ் பற்றி இது பற்றி எல்லாம் யோசனை பண்ணவே மாட்டோம், யாரும் ஒருத்தர் யோசனை பண்ணுறோம். பட் ஆனால் புக் எழுதணும் லேடிங் சார், லேடி அது சாஃப்டே ஆகணும். பட் எந்த ரீசனுக்காக பிராமின்ஸ் என்னன்னு உள்ள போயிட்டு சாவக்கூடாது. வேற எல்லாம் சொல்றாரு குளிக்க மாட்டாரு, ஏன்னா உடம்புல இருக்கிற ஏதோ சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தமிழ் சரியா தெரியுது. அவங்க சமணர்களோட வாழ்க்கை முறை வேற, அதான் அவங்க ஜெயின்ஸ், அதான் சமணர்கள் அவங்களோட அதாவது அடிப்படை கொல்லாமை தான். அப்ப அதே தான் வள்ளலார் சொல்றாரு. ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட உடைன்ற ஒரு தேவைக்காக நான் பட்டு தான் கட்டணும்னு அதை வந்து அடிக்கணுன்ற தேவையோ கட்டாயமோ நமக்கு கிடையாது. அது வந்து நம்ம மனம் சார்ந்து வர்றது தான், அதை வந்து நம்ம சமூகத்து மேல திணிக்க முடியாது. ஆனா இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன். ஆமா, ஒரு பட்டு வேட்டியோ வாழவே முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருப்பாரு, அதை யாரை கவனிச்சிங்களா? அவர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அந்த அவர் செய்யற மாதிரி அதை சொல்றீங்க. அந்த ஓல்ட் மேன் உட்கார்ந்து இல்ல, அந்த லேடிஸ் உட்கார்ந்து ஹோப் யூ ஆர் அலைவ் அந்த பாம்பு வச்சு தரும் போது யூ கைஸ் ஆர் ஸ்டில் கார் இஸ் ஸ்டில் ஆன் சோ கார் இஸ் ஸ்டில் ரன்னிங். முன்னாடியே விஸ்வதா ஒரு ஷார்ட் போட்டிருக்காரு, அதை எப்படி நோட் பண்ணீங்க? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சினிமாங்கிறது முக்கியம். நல்ல ஒரு லாங் ஸ்டே கொடுத்துருக்காரு. நடுவில் வந்து அந்த காரு பாஸ் ஆகும், அந்த பிரிட்ஜில் வந்து கேண்டா அப்படியே ஷார்ட் ரொம்ப நேரம். அப்பவே கேட்டேன், ஏன் இதில் ஒரு ஷார்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஏதாவது குறியீடாக சொல்றாரு அப்படின்னா இருப்பாங்க. பாம் பிளாஸ்ட் வரும்போது சரி இதுக்காக தான் ஒரு ஷார்ட் பண்ணி வச்சு. ஸோ இது இதுதான் சினிமா தான் இருக்கு. நம்ம என்ன காரணம், எதுக்கு நம்ம அத்தனை ஸ்டோரி பிளாஷ்பேக்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தாட் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. ஒரு ஜென்ரேஷன் ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு உயிரினும் ஒத்தனை சார்ந்துதான் இருக்கிறோம். இப்போ தேனி வந்து இந்த உலகத்துல இல்லைன்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஃபியூ அவர்ஸ் கூட உலகத்துல மனித இனமே இல்லாம மகரும்போது இது போய் உட்கார்ந்த பிளவர்ல எல்லாம்
இந்த படத்தோட போஸ்டர் என்ன அவார்ட் சொல்லு சார். இது பெர்லின்ல வந்து சில்வர் பியர் அவார்ட். எப்போ சார் இது? இந்த 2017. நான் இங்க போடுற படம் வந்து 2017 கோவால நான் பார்த்த படம். 2017 சென்னையில போடல. சென்னையில வந்து இந்த படம் போடுறது நிறைய படமா இருக்கும். பணம் இல்லை போட்டு தான் இதுதான் பெஸ்ட். இப்பவுமே நான் தொடர்ச்சியா சென்னை பிலிம்ஸ் பார்க்கறதுனால கான் ஃபெஸ்டிவல் விண்ணரம் மட்டும் வளர்ந்துடும் இல்லையா, ஏதோ படம் கொடுத்து அது மட்டும் சொல்ல மாட்டேன். பட் மற்ற இப்போ வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ரோட்டடா இதெல்லாம் வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. காரணம் பட்ஜெட்டு இங்கே கர்நாடகா கவர்மெண்ட் 10 crore கொடுக்குது, இங்கே ஜஸ்ட் பீனட்ஸ் மாதிரி 50 lakhs அது சொன்னால் இங்கே 50 lakhs ஏதோ கொடுக்குறாங்க. அதை வச்சு எத்தனை படம் பண்ணுறது? மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு படம் வந்திருக்கு, ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஓடிச்சுன்னா அவங்க இருப்புக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி சொன்னீங்கல்ல, அதை பத்தி ஒரே ஒரு சின்ன கருத்து. நான் வந்து ஒளிப்பதிவு பண்றதுக்கு போயிருந்தேன், அவர் லெனின் பாரதி வந்து வந்திருந்தாரு, அப்புறம் மற்ற படக்குழுவினர் எல்லாருமும் வந்திருந்தாங்க. இக்ஸா அரங்கத்துல அந்த அந்த நிக ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிகச்சிறந்த படைப்பு, அந்த படைப்பை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு பட்ட சிரமமும், அதே நேரத்தில் அந்த படைப்பு வந்து ஒரு 20 நாள் கிட்ட தான் திரையரங்கத்தில் இருந்துச்சு. எனக்கு நீங்கள் நடிக்கும் போது நல்லா நடிச்சிங்க, டைரக்ட் பண்ணும்போது நல்லா டைரக்ட் பண்ணுவேன் மட்டும் மக்கள் பார்க்கறத தவிர நீங்கள் 1000 கஷ்டப்பட்டது மக்கள் பார்க்கணும். ஆ, அதுதான் தொடர். ஆனால் அது 20 நாள் தான் இருந்தது திரையரங்கத்திலே, 20 நாள் தான். அதை அந்த ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் வந்து இப்போ அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவங்களாம் ஒரு சில வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்டேயும் வந்து அதை வந்து வெளிப்படையாகவே மேடையிலேயும் தான் சொல்கிறாரு. அதாவது இதை வந்து சிபிஐயோ சிபிஎம் யாருமே வந்து கட்சி தோழர்கள் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னும், அவங்க எல்லாரும் எத்தனையும் அந்த தொழிற்சங்கங்கள் இருக்குது அவங்கள பாருங்கன்னு வந்து ஒரு அடையாளப்படுத்துறது பண்ணவே இல்லை. இப்போ 20 நாள் போது 20 நாளும் வந்து ஊடகங்கள் சார்பாகவும் சரி எல்லாராலையும் எவ்வளோ அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்த முடியுமோ அதுக்கான வேலையை எல்லாருமே செஞ்சாங்க. எல்லாருமே ஆனால் வந்து நடைமுறையில் வந்து அது 20 நாள் கூட திரையரங்கத்தில் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குன்ற அந்த ஆதங்கத்தை தான் வந்து பதிவு பண்ணார். அப்போ அது நீங்கள் சொல்கிற அந்த நடைமுறை சிக்கல் உடமை கட்சியில் வந்து தொடர்கள் வந்து படத்தை சரியாக முன்னெடுக்க கூட இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தலைவர் எஸ்எம்எஸ் சத்தியம் சினிமாவில் பார்த்துட்டு வர்றேன், மேற்குதொடர்ச்சி மலை வந்து ஃபெஸ்டிவல் கேரளா ஃபெஸ்டிவல் பார்த்துருக்காங்க அதே தலைவர். ஆனால் இவருக்கு வந்த செய்தி இப்போதான் படம் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு பதிவு வருது. ஏன்னா 20 நாள் இந்த பதிவும் போடலை. அப்போ அந்த ஏன் இவங்கெல்லாம் மௌனமாக இருக்காங்க, கண்ட மௌனம் சாதிக்கிறாங்கங்கிற ஆரம்பத்தில் தான் அவர் வெளிப்படுறாங்க. அந்த ஒரு குற்ற உணர்வுக்காக தான் உடனே படம் பார்த்து இப்போ தான் பார்த்துட்டு வந்த மாதிரி பதிவு. ஸோ இப்படி தான் கூறியா இயங்குறாங்க. அங்கே நமக்கு ஒரு பைசிக்கல் தீஃப் மாதிரி ஒரு கிளாசிக் கொடுக்குறாங்க. ஓகே,
இப்போ நீங்க அவரு டைரக்டர் என்னோட எங்க ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வரு சார், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அது பிரிண்டிங் மிஸ்டேக்கோ தெரியுது, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 2 hours போதும், 25 hours ஸ்கிரிப்ட் காப்பி கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸே போறேன். பட் உங்க மாதிரி எல்லாம் குறைகள் சொல்லணும், ஒரு ஜெலசி கிடையாது. அந்த படம் இன்னும் எப்படி நல்லா பண்ணிருக்கலாம், அந்த டைரக்டர் பெரிய ஆளாகி வரணுன்றதுக்கு யாரும் நான் இவர் சொல்லலாம், இவர் சொல்லலாம், குறைகள் யாரும் நான் சொல்லலாம்னா அந்த மாதிரி. நான் கிரேட் நமக்கு எல்லாம் கிடையாது, நான் 9 வாட்டி பார்த்தேன். ஆஸ்காருக்கு வந்து அனுப்புது டூரிட் போகிறேன். கிட்டத்தட்ட 25 நாடுகளில் உள்ள ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் பெற்று பல ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அனுப்புறாங்க. ஒரு படம் அனுப்புறேன், ப்ராஃபிட் ஃபிலிம் மாதிரி தான் அந்த படம். அதுதான் பட் ரெண்டு தான் இங்கே வந்து நம்ம இந்திய அரசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, எந்த படம் அனுப்புனா நமக்கு ஆஸ்கார் கிடைக்கும், கரெக்டாக அவங்க செயல்பட்டுருக்காங்க. இல்லை இப்போ நான் எதிர்பார்த்தேன் டூலெட் அனுப்புவாங்க, நிச்சயமாக அது ஒரு வின் பண்ணதோ இல்லையோ ஒரு நாமினேஷன் என்கிற லெவலுக்கு இல்லை ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும். இது இது அவார்டு ஒரு மீட்டர் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இதுக்கு 10 இடத்துல என்ட்ரி ஆச்சு. ஈவன் டுலெட் நீங்கள் பார்த்த பிறகு அது ரொம்ப மோசமான படம் ஆகிடலாம். ஏன்னா அந்த அவார்ட்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் படம் பார்க்கறோம் இல்லை, நாங்கள் டிசைட் பண்ணலாம், இவர் டிசைட் பண்ணலாம், இவர் டிசைட் பண்ணலாம். ஏன்னா அந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ரொம்ப மோசமாக ஒரு அவர் பேர் என்ன சார், 1980 பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் பண்ணார் இல்லையா, என்ன பாரதியன் குடிசைல பண்ணார் இல்லையா, ஆமாம், அவர் ஒரு உப்மா படம் பண்ணார் நேஷனல் அவார்டு, மட்டமான படம் தலைவாசல் ஜெயபாரதி. ஆ, எந்த படம் இல்லைன்ட்டு அதுக்கு அவார்டு கொடுத்துருக்கோம், அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அப்படி பார்க்க வேண்டாம். நமக்கு டுலெட் உலகத்திலே கிரேட்டஸ்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சாதாரண படமாக இருக்கலாம். அவார்ட்ஸ் வச்சு நாங்கள் அப்படி பார்க்கறது ஒரு அறிமுகம் தான், சொல்றேன். படைப்பாளிகளை உருவாக்கணுங்கிறது எங்க நோக்கம். அப்போ இதுல வந்து நாங்க என்ன வச்சிருக்கோம், இப்போதைக்கு கரண்ட்ல என்ன படம் உலகத்துல சினிமா லாங்குவேஜ்ல சிறப்பா இருக்கு அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போகணும். 17 இப்போதைக்கு வச்சிருக்கிறோம், அது சிறப்பு திரைகளெல்லாம் வந்து பழைய ஒரு இயக்குநர்களை இப்போ ரவி சத்யநாதன் சார்லி சாப்ளின் இப்போ நம்ம இதைகளை ஆனர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் மாதிரி அது இருக்கும். தொடர்ச்சியான நம்ம ஞாயிறு திரைகள் வந்து இந்த 2017-18 இந்த வருஷத்தில் வந்த படங்களாக போடலான்னு இருக்கும். அதில் ஏதாவது மாற்றுக்கருத்து உங்களுக்கு ஏதாவதுன்னா சொல்லுங்கள்.
இருக்கிறோம் சரி. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய லிட்ரேச்சர் பேஸ்டு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா பார்க்க முடியல. இந்த ட்ராவல்ஸ் வித் மை ஆண்ட் அந்த 9 ஆஸ்கர் வாங்கியிருக்கு, அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. தி மேன் ஆஃப் லமான்ச்சா அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை, டிவிடியில் வச்சு இப்படி உட்காந்து பார்க்கணும்னு ஆசை. 20 பேர் ப்ரொஜெக்டருக்கு இன்னும் பணம் கொடுக்கல, இது 2 லட்சம் ரூபா அந்த ப்ரொஜெக்டரோட வேலை. அதாவது நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு படம் போட்டால் எவ்வளோ செலவு? 50,000 ரூபா குறும்படங்கள் திரையிடலுக்கான ஒரு அரங்கமா, சோ அதுக்கு ஒரு மினிமம் 1,000 ரூபாய் சார்ஜ். குறும்படம் ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அப்போ ஒரு மலையாள படம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்வீடிஷ் ஃபிலிம், அப்படியே தேடி போடு. நீங்க பாருங்க, நீங்க எவ்ரி செகண்ட் சிரிச்சு 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 போகுதுல அழுதுட்டு போறேன். அவ்வளவு அதை திரண்டுட்டு தீவண்டின்னு பண்ணேன். இது 1965 வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். நிறைய பேர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கிறேன். லக்கி அண்ட் லக்கி ஏன்னா உங்களோட எல்லாம் நான் ரொம்ப ஏஜ் நான் நேரிங் 60, ஆனால் நான் ரொம்ப நல்ல படங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். நான் யாரோ சொல்லிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கான்ட்டு, அது கேரளாவில் யாரோ போய் சொல்லிட்டு அதை தீவண்டி பண்ணி குப்பியாயிடு. அது காமெடி படம் ஸ்மோக்கிங் கடிச்ச போடுது. தொடர்ச்சியா திரைப்பட விழாக்கள் ஏற்பாடுபடுவோம். நான் வந்து மெயினா இதுக்கு தான் காத்திருந்தது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம போட்ட 2 மாசம் போட்ட திரையிடல் தான் எனக்கு ஒவ்வொரு தடவையும். ஏன்னா ஒவ்வொரு திரையிடலுக்கு நான் மத்தவங்க ஃபிலிம்ஸ் சரி போகும்போது என்ன இவ்வளவு ஒஸ்டா இருக்கு ப்ரொஜெக்ஷன். ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அவன் எப்படி ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தரம் இல்லையா, அது இல்லாமதான் இங்க உள்ள திரைப்பட சங்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. சும்மா ஏதோ படம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு தந்திருக்காரு. மந்த்லி லிஸ்ட் போட்டுருக்கீங்களா சார், என்னென்ன படம் ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக் செலக்டடா? ஆ, நெக்ஸ்ட் வீக் என்ன படம் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம் வந்து